ஸோ அந்த படம் பார்க்கும்போது நான் ஏதோ ஒரு வந்தேன் பார்க்கலாம் அப்படின்னு போனாமல் இல்லை, ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங், ரொம்ப ஃபீல் அழுதுட்டேன் நான். ஸோ ரெண்டு மூணு சீனில் அதில் ரொம்ப அழுத மாதிரிலாம் இருக்குது. என்னடா இது, நம்ம அம்மா மிஸ் பண்ணிட்டோமே நான் அப்படி ஃபீல் பண்ணேன் நான். அந்த டைமில் வந்து அவங்க கொடுக்குறாங்க அந்த எஃபெக்ட் எடுத்து, சாங்ஸு வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ சாங்ஸ்லாம் ஒன்று, ஸோ ஃபீலிங்ஸ் அப்படின்னும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப கண்ணில் நீங்கள் வந்து பொறுமையாக பார்க்கணும் படத்தை, ஏதோ தானே வந்து பார்க்க முடியாதுல்ல. ரொம்ப உட்காந்து அந்த என்ன படம் அப்படின்றத நம்ம பார்த்தா தான் கதை என்னன்றது, எதை பற்றி நோக்கி போகிறது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் படம். அது ரொம்ப சூப்பர் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க, அவங்களை சொல்ல முடியல இந்த அளவுக்கு அவங்க எஃபெக்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இல்லை. அதுலேயே வந்து ஒரு பெட்ஸ் கொடுக்குறாங்க, அந்த பெட்ஸ் வந்து மிஸ் ஆகுது, அந்த பெட்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணி அதை கொடுக்குறது. ஸோ அதில் வந்து இவங்க வந்து இப்போ இருக்க சூழ்நிலையும் பார்த்தோன்னா அப்படி தான், ஏதோ ஒன்று இது இழந்துட்டாங்கன்னா நம்ம வீட்டில் போயிடலாம் அப்படின்ற ஜென்ரேஷனில் தான் இருக்காங்க. ஆனால் அதையும் வந்து தாண்டி வந்து அந்த லக்கு கிடைக்கும் போது, முடிவு அந்த திருப்பி கிடைக்கும் போது அதால் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங் அவங்களுக்கு. அந்த படம் பார்க்கும்போதுனா எங்கள் அம்மா அப்பாவை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப அழுதுட்டேன் நான் அந்த படத்தில் ரெண்டு கிட்ட மூணு சீன் நான் அழுதுட்டேன். ஸோ அந்த ஃபீலிங்ஸ் வருது. அதேமாதிரி ஃபேமிலிஸ் அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம என்ன சொல்கிறது, நம்ம மறுபடியும் அந்த ஹார்ட் ஒர்க் எதாவது பண்ணணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன வயசோட இது இருக்குது, பெரிய கிடைக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஒரு படம். ஸோ ரொம்ப சென்டிமெண்ட், அவர் சிம்பிளாக நடிச்சதெல்லாம் எப்போ பார்த்தாலும் ரொம்ப அவர். ஆனால் அவர்கிட்ட இப்போதைக்கு பார்த்தோன்னா அதில் அந்த காமெடி இல்லை, கமர்ஷியமாக ஒரு மாதிரி போயிட்டு அதெல்லாம். நல்லாயிருக்கு படம், சூப்பராக இருக்குது. அதுதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து படம் பார்க்க, எப்போ பார்த்தாலும் சிரிப்பு சண்டை கிண்ட அப்படி போவோம். இந்த உட்காந்து பொறுமையாக பார்க்கும்போது நல்லா இருக்குது. ரெண்டு மூணு வாட்டி நான் ஃபீல் பண்ணி எழுதுட்டேன். ஸோ நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட். ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருந்தது. வீட்டில் ஒரு சின்ன ஃபேமிலியில் அதுவும் கீழ்த்தட்ட மக்கள் படுற கஷ்டம் எல்லாத்தையும் பிரதிபலிச்சிருந்தது. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன பசங்களோட ஆக்டிங் எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதுலேயும் அந்த பொண்ணோட ஆக்டிங் வந்து மார்வலஸாக இருந்தது. அந்த பொண்ணு தான் வந்து கதையோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே ஒரு அம்மா மாதிரி, சிஸ்டர் மாதிரி இல்லாமல் அம்மா மாதிரி ட்ராவல் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார்லி சாரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை, ஹீஸ் எ லெஜெண்ட். ஸோ அதனால் அவரை பற்றி பெருசாக பேச வேண்டிய, அவர் ஆல்ரெடி லெஜெண்ட். ஸோ அவர் ரைட் ஃப்ரம் த பிகினிங் எண்டு வரைக்குமே சிரிச்ச முகத்தோடையே ட்ராவல் ஆகி வந்துட்டு இருந்தார். ஸோ அது வந்து அதை பற்றி பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா 1000 கஷ்டம் இருந்தது. அவங்க எல்லாத்தையும் பைசா பெறட்டுறதுக்கே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நாங்கள் பார்த்தோம். அதெல்லாம் வந்து அந்த இடத்துல இருந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். மியூசிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எந்த இடத்துல அந்த டச் கொடுக்கணும்னு பார்த்து ரெண்டு இடத்துல அந்த டச் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு இடத்துல எந்த டச்னா, ஒன்று வந்து அந்த பொண்ணு அம்மானு பேசுகிற இடத்துல, இன்னொன்று வந்து அந்த சொம்பு எடுத்துகிட்டு வந்து அந்த பசங்க எல்லாம் எண்ட் ஆஃப் த சீனில் வந்து எண்ட் ஆஃப் த மூவி பசங்க சாப்பிட வச்சு அவங்க அந்த சொம்பு எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. ஸோ அப்போ அந்த சித்தியோட மனமாற்றம் அந்த ரெண்டு இடத்துல நல்ல டச். ஜார்ஜ் ஒரு ஆக்டிங் ஐயோ சொல்லவே வேணாங்க. ரைட் ஃப்ரம் த பிகினிங் சிரிக்க வைக்கிறதும் சரி சிந்திக்க வைக்கிறதும் சரி ரெண்டுமே பண்ணார். எஸ்பெஷலி சாமிக்கே, நீ முட்டை மந்திரிச்சு வைப்பியா இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படிங்கிற மாதிரி திட்டுவார். நான் சாமியை போய் காப்பாற்றிட்டு வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்றது, அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த பசங்க படுற கஷ்டத்தை பார்த்து அவர் வந்து போயிட்டு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து இந்த அவங்க அம்மா பேசுகிறாங்க. ஸோ என்ன தான் மன வளர்ச்சி இல்லைனாலும் அந்த பொண்ணு ரொம்ப வருத்தத்தில் இருக்குது, அவங்க அம்மாகிட்ட பேசணும்னு நினைக்குதுங்கிறத நினச்சி அவர் அந்த ஃபோன் கால் பண்ணி கொடுத்தது வந்து அங்கே சரியான டச். நிஜமாலே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க பசங்க. ஒரு ஃபேமிலி கான்செப்ட் தான், ரியலாக எப்படி நடிக்கணுமோ அந்த மாதிரி இருந்தது. பசங்க ஒரு இதுவே இல்லை, இயல்பாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது படம். எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். கண்ணில் தண்ணி வரவ வராது, அவ்வளோதான். கண்டிப்பாக டச் ஆச்சுன்னு. ஆக்சுவலாக சின்ன வயசில் ஒரு ஏழைங்க வந்து எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்றது கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் தான், பசங்க எப்படி இருக்கணும்ன்றது ஒரு இது இருக்குது. அந்த இது எல்லாமே பேக்கு இது எல்லாமே செம்மையாக இருந்தது. என்ன அளவுக்கு போடணுமோ ஒரு பிக்சரில் அந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தது. எல்லா விஷயமும் சூப்பராக இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம். எறும்பு எறும்புன்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படத்தை வந்து அதோட கதை கரு அது மாதிரி கொடுத்துருக்காங்க. எறும்பு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து அது மழைக்காலத்துக்கு முன்னாடி வெயில் காலத்தில் சேகரிக்குமோ அது மாதிரி கஷ்ட காலத்துக்கு இந்த பசங்க சேகரிக்கிறாங்க. அவங்களுக்கு அறியாமையே சேகரிக்கிறாங்க. அந்த கஷ்ட காலத்துக்கு அந்த பணம் எப்படி தேவைப்படுறதுன்றதையும் கடைசியாக கிளைமேக்ஸில் புரிய வச்சிடுறாங்க. ப்ளஸ் ஒரே ஒரு ரிங்கு தான் கதையோட கரு. அந்த ரிங்கை வச்சு கதையை எப்படி முடிக்கிறாங்கிறது நமக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. கடைசியில் அந்த ரிங்கோட பிரச்சனை என்ன தான் அப்படி எப்படி முடியும்னு பார்த்தா, எல்லா அதாவது எல்லா செயல்களுக்கும் ஒரு தேவை இருக்குன்ற மாதிரி
நம்ம செய்கிற செயல்கள் எல்லாத்துக்கும் ஒரு தேவை இருக்குன்ற மாதிரி இந்த படத்தை வந்து நிறைய நம்மளுக்கு புரிய வச்சுருக்காங்க. குழந்தைங்களோட ஆக்டிங் ஸ்பெஷல் சூப்பர், சக்தியோட ஆக்டிங் பர்ஃபெக்ட் சூப்பராக இருக்குது. அந்த மோனிகாவோட ஆக்டிங் ஒரு ஒரு சீனில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே அழ ஆரம்பிச்சுறாங்க. இதில் ஆக்சுவலாக இதில் டோட்டல் பரிணாம வளர்ச்சி டோட்டலாக மாறியிருக்கார், டோட்டலாக மாறியிருக்கார். அவர் வந்து நம்ம அது மாதிரி பார்க்கவே முடியாது, எல்லாத்துலையும் காமெடியாக பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் வந்து அவர் நல்ல ஒரு அப்பாவா ஒரு கஷ்டத்திலே இருக்கிற ஒரு ஃபேமிலியில் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு அவருக்கு ஆக்சுவலாக அவருக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், இன்னும் கொடுத்துருக்கலாம். அவர் கொஞ்சம் சீன்ஸ் அவர் நம்ம குறைய சொல்ல முடியாதுங்க, அவர் மாதிரி ஒரு ஆக்டர் சான்ஸே இல்லை. அவர் வந்து இன்னும் நிறைய சீன் கொடுத்துருக்கலாம், சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்குது. நம்மளை உட்கார வைக்கிறாங்க, செகண்ட் ஹாஃபில் உட்கார வைக்கிறாங்க. அஸ்பெஷல் குழந்தைங்களோட ஆக்டிங்கன்றப்ப அந்த பின்னாடி கொடுக்குற மியூசிக் வந்து குழந்தைத்தனமான மியூசிக் நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கும். உட்காந்து பார்க்குற மாதிரி படம் டெஃபினட்டாக பார்க்கலாம். எனக்கு ஒரு நல்ல படம் பார்த்துருந்த ஃபீல் இருந்துச்சு. ஓகே, அவங்க சித்தி கேரக்டர் அப்புறம் வந்து அவங்க தம்பியோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அந்த லாஸ்ட் சீன் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு, எனக்கே லைட்டாக அழுக வர மாதிரி இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு, அவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அவங்க அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணி அழுகிறது அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.